எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து பாலிட்டியில் லெசன் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அஞ்சு லெசன்ஸ் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆறாவது லெசன் பார்ப்போம். இது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நம்ம சிக்ஸ்த்து தமிழுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு பாயிண்ட் கூட விடாமல் 95+ அடிக்கக்கூடிய வகையில் நோட்ஸ் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் ஜிகேக்கும் 6-12 எல்லா நோட்ஸும் கொடுங்க சார் அப்படின்ற சொன்ன அடிப்படையில் தான் இப்போ ஃபஸ்ட் வந்து சிக்ஸ்த்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டியில் அஞ்சு லெசன் கொடுத்தாச்சு, இது ஆறாவது லெசன். நீங்கள் இந்த லெசனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் புத்தகமே எடுக்க தேவையில்லை, புக் எடுக்காமே ஃபுல் மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஆறாவது லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அந்த ஆறாவது லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படின்றதான் அந்த லெசன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 12 மாநகராட்சிகள் உள்ளது அப்படின்ற மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது புக்கில் 12 மாநகராட்சி தான் இருக்குது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் எத்தனை மாநகராட்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 ஆல்ரெடி இருக்குது, பட் புக்கில் 12 தான் இருக்குது. ஓகே சார், இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்போ வந்துட்டு ஒரு வேளை 12 கொடுக்குறாங்க, 12 மாநகராட்சியும் கொடுக்குறாங்க, 21 மாநகராட்சி ஆப்ஷன்ஸில் இருக்குது, அப்போ எதை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 மாநகராட்சியை போட்டுட்டு வாங்க, நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதில் என்னென்ன மாநகராட்சி புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், அதுக்கப்புறம் வந்துட்டு திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், முக்கியமான இந்த மாதிரி ரெட் மார்க் கொடுத்தாலே நான் சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டனாக இருக்குது. கண்டிப்பாக கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினாக இருக்கட்டும், அடுத்து கேட்கக்கூடிய வினாக்களாக ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கிறது எல்லாமே ரெட் மார்க்கில் கொடுத்துருப்பேன். அதை நல்லா படிச்சுங்க. ஓகேங்களா? 168 இருக்குல்ல, இன்னொரு 8 சேர்ந்து வரும். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் வந்துட்டு இந்தியாவினுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. இது எப்படி வேணாம் கேட்கலாம், இந்தியாவினுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை மாநகராட்சி தான். ஸோ சென்னை மாநகராட்சி எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கனாலும் 1688. ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் மாற்றி கேட்கலாம், ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பார்த்து வச்சுங்க. ஓகே, நகராட்சி அப்படின்னா எவ்வளோ இருந்தால் அதை நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, 100,000 மக்கள் தொகைக்கு மேலே இருந்தால் அதை வந்து நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாநகராட்சி அப்படின்னா 1,000,000 இருக்கணும். ஓகேங்களா? நகராட்சி அப்படின்னா 1,000,000 மக்கள் தொகை இருந்தால் அதை நகராட்சின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சி அப்படின்னா 1,000,000 மக்கள் தொகை இருந்தால் அதை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாப்பேட்டை. முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாப்பேட்டை, வேலூரில் இருக்கிறது தான். ஓகேங்களா? அதே மாதிரி நகராட்சிகள் வந்து எங்கே அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து நகராட்சிகள் அதிகமாக காணப்படுகிறது. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டால் வாலாஜாப்பேட்டை, வேலூர். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுனா காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது நகராட்சினா 100,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்ல. ஸோ அப்போ பேரூராட்சினா எத்தனை பேர் அப்படின்னு பாருங்கள், 10,000 பேர் இருந்தாலே அதை பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்தியாவிலேயே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை தொடக்கம் வந்து எது அப்படின்னா தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு வந்து எங்கே தொடங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டான குவஸ்டின். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த செயல் அதிகாரிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மாநகராட்சிக்கு யார் இருப்பா அப்படின்னா ஆணையர்னு சார், யார் வந்து ஆணையர் ஆக முடியும் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆணையர் ஆக முடியும். அப்புறம் நகராட்சிக்கு யார் இருப்பாரோ அதுவும் ஆணையர் தான். பட் இது என்ன அப்படின்னா நம்ம குரூப் 2 இப்போ எழுதியிருக்கோம்ல, அந்த குரூப் 2 வந்துட்டு முதல் தரமாக ஸ்டேட் ரேங்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நகராட்சியினுடைய ஆணையராக ஆகலாம். ஓகேங்களா? பேரூராட்சிக்கு வந்துட்டு நிர்வாக செயல் அலுவலர், இஓ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு என்ன அப்படின்னா கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். இது யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா பிரதிநிதிகள் வந்துட்டு யாரால் தேர்ந்த, மக்களால் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் யாராக இருப்பாருங்க, ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், பகுதி உறுப்பினராக இருக்கட்டும், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், இவர்கள் எல்லாமே மக்களால் தான் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகே, ஊராட்சி ஒன்றியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல கிராம ஊராட்சி மேலே பார்த்தோம்ல, இந்த பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம். அதாவது வந்து கிராம ஊராட்சி ஒரு 10 கிராம ஊராட்சிகள் அந்த இல்லை ப்ளஸ் வந்து அதற்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் சேர்ந்துச்சு அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு யார் வந்து அலுவலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளாக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர். ஓகேங்களா? அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்துட்டு அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. நம்ம அதிகப்படியான நகராட்சிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா, ஸோ அதே மாதிரி அதிகப்படியான ஊராட்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. அப்போ ஊராட்சி குறைவாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அதை வந்துட்டு ஊராட்சி குறைவாக இருக்குது. எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 4 ஊராட்சிகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மாவட்ட ஊராட்சின்னு என்னென்னு பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து இருக்கும். மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 50,000. இதை வந்து பொறுத்துக்களை கேட்கலாம் என்னென்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அந்த மக்கள் தொகை 100,000, 1,000,000, 10,000, 50,000 அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஊராட்சி இருக்குது. அது 50,000 மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இது தான் இருக்கும். ஓகே, இப்போ அதில் வந்து 31 மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் ஷெட்யூலில் எத்தனை மாவட்டங்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா மாவட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? பகுதி உறுப்பினர்கள் கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பார்கள். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தங்களில் வந்து ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது இந்த பகுதி உறுப்பினர்களை வந்துட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் வந்து இந்த தலைவரை யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக. இப்போ நகராட்சி இருக்குது அப்படின்னா அந்த நகராட்சியில் வந்துட்டு ஒரு 40 நகராட்சி இருக்குதுன்னு வைங்களேன், சாரி 40 வார்டு இருக்குதுன்னு வைங்களேன் நகராட்சியில். அந்த 40 வார்டில் யார் வந்து அந்த 40 வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர்னு சொல்லுவாங்களே, அந்த கவுன்சிலர்கள் வந்துட்டு யாரை வந்து தலைவராக தேர்ந்திருக்கோம்ல அவங்க தான் வந்து நகராட்சியினுடைய தலைவராக இருக்க முடியும். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது மாநகராட்சி மேயர் மற்றும் நகராட்சி தலைவர் நேரடி தேர்தல். ஓகேங்களா? மாநகராட்சி மேயரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநகராட்சி துணைத்தலைவரும் நகராட்சி துணைத்தலைவரும் வார்டு உரிமை அதாவது கவுன்சிலர்ஸ்னால வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மாநகராட்சி மேயரும் நகராட்சியினுடைய தலைவரும் வந்து நேரடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. மாநகராட்சியினுடைய துணைத்தலைவர் மற்றும் நகராட்சியினுடைய வந்து கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மக்களாட்சியினுடைய ஆணிவேர் அப்படின்றது கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சியினுடைய ஆணிவேர் என்ன அப்படின்னா கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கிராம சபை கூட்டம் எத்தனை நாள் நடைபெறும் அப்படின்னா 4 நாள்கள். இது வந்து நிறைய தடவை கேட்கப்பட்ட வினா தான். ஓகேங்களா? என்னென்னு பாருங்கள், January 26, May 1, August 15, October 2. January 26 அப்படின்றது என்ன தினம், May 1 அப்படின்றது உழைப்பாளர்கள் தினம், August 15 சுதந்திர தினம், October 2 என்ன காந்தி ஜெயந்தி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது முக்கியமான கொஸ்டின், இதை கேட்டிருக்காங்க நிறைய தடவை. தேசராஜ் சட்டம் அப்படின்றது April 24, 1992. தேசிய பஞ்சாயத்து சட்டம் அப்படின்றது April 24, 1992. ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள். உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள். அதே மாதிரி தேசிய ஊராட்சி தினம் எப்படின்னா 24 இந்த இது தொடங்கப்பட்டுச்சுல அதுதான், இதை வந்து தேசிய ஊராட்சி தினம் பாங்க. பஞ்சாயத்து தேசிய பஞ்சாயத்து தினம் அப்படின்னு கேட்டாலும் 24 தான் ஆன்சர். ஓகேங்களா? அதனால தான் மாற்றி கொடுத்துருக்கேன். உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு எவ்வளோ அப்படின்னா 33% இருந்துச்சு. 2011 இதில் புக்கில் கொடுக்கப்பட்டது. 2011 நடைபெற்ற உள்ளாட்சியில் பெண்கள் எத்தனை சதவீதத்தில் இடம்பெற்றில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 38%. ஆனால் வந்து அதை தமிழக அரசு இப்போ மாற்றிட்டாங்க. 2016 இதுதான் கரண்ட் டேட்டா. ஓகே, 2016 என்னென்னா தமிழக அரசு உள்ளாட்சியில் பெண்களுக்கு வந்து 50% அப்படின்னு சொல்லிட்டு 33% 50% அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ உள்ளாட்சியினுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 50 தான். உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துறது, மாநில ஆணையம் தான் நடத்துது. மாற்றி மாற்றி கேட்பாங்க, தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், கிராம தேர்தல் ஆணையம் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ மாநில தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் வந்து தலைமையகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் கோயம்பேடு அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 12,524 கிராம ஊராட்சிகள் இருக்குது. ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது 385. இதில் மாவட்ட ஊராட்சி 31 இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், 38 மாவட்டங்கள் வந்து இப்போ இருக்குது. புக்கில் வந்து 31 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 38 சரி, பட் வந்து புக்கில் இருக்கிறதா நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கணும். ஆப்ஷன்ஸ் ஒரு வேலை 31, 38 ரெண்டும் கொடுத்தாங்கன்னா வேணால் நம்ம 38 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பேரூராட்சி 561, நகராட்சி 125 இருக்குது, மாநகராட்சி 12 இருக்குது. அதேமாதிரி மாநகராட்சின்னு எவ்வளோ சொன்னோம், 21 மாநகராட்சிகள் இப்போ கரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லெசன் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த லெசன் எவ்வளோ டெப்த்தாக இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. இது போன்ற பயனுள்ள வகையில் நிறையா வீடியோக்கள் நம்ம கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ் டீட்டெயில் நோட்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸ் நோட்ஸாக இருக்கட்டும், GKலேருந்து நம்ம 6 to 12 வரைக்கும் எல்லா நோட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2012 22 வரைக்கும் லைன் பை லைனாக வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.